ஜெண்டர், அதாவது பாலினம். இதை பற்றின நாலேஜும் கிளாரிட்டியும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெண்டர்ஸ் என்னென்னா மூணே மூணு தாங்க, மேல், ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர். இந்த மூணும் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் இந்த மூணு ஜெண்டர்ஸ் பற்றி தான் குறிப்பிட்டிருப்பாங்க. பட் பலருக்கும் தெரியாத பல ஜெண்டர்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கான எபிசோடில் கேட்க போகிறோம். வணக்கம், இது உங்கள் ஹியர் இஸ் ஹியர். ஜெண்டர்னா என்ன? இந்த கேள்விக்கு சில அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸே பதில் சொல்லிடும். சில அப்ளிகேஷன்ஸில் ஜெண்டர் ஆர் செக்ஸ்னு போட்டிருப்பாங்க, அதுதான் ஜெண்டரோட டெஃபினேஷன். ஜெண்டருங்கிறது மனசை பொறுத்தது, எப்படி அவங்கள அணுகிறத பொறுத்து மாறும். செக்ஸுங்கிறது பயாலஜிக்கல் சம்மந்தப்பட்டது, உடலில் இருக்க சைக்காலஜியை பொறுத்து இருக்கிறது தான் செக்ஸ். ஒரு பர்சன் தன்னோட பால் உணர்ச்சிகளை, அதாவது செக்ஷுவல் ஃபீலிங்ஸை யார்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய ஜெண்டரை டிஃபைன் பண்ணுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே மூணு ஜெண்டர்ஸ் தான் தெரியும். பட் மொத்தமாக இந்த உலகத்தில் 63 ஜெண்டர்ஸ் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஜெண்டர் அப்படின்றது வெறும் செக்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க. ஒரு பர்சனோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், மென்டல் தாட்ஸ், ரிப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ், பாடி போஸ்டர்ஸ் அப்படின்னு பல ஃபேக்டர்ஸையும் சேர்ந்து தான் ஜெண்டரை டிஃபைன் பண்ணுது. ஜெண்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் மூணு ஃபேக்டர்ஸை முக்கியமாக எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட், அதாவது ஒரு பர்சன் ஃபிசிக்கலாக பார்க்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. செகண்டு பர்சனாலிட்டி ஆஸ்பெக்ட், அதாவது ஒரு பர்சன் சொசைட்டியில் நடந்துக்கிற விதம், எக்ஸாம்பிளுக்கு அவங்க எப்படி பேசுகிறாங்க நடக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி. தேர்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆஸ்பெக்ட், செக்ஷுவல் லைஃப்னு வரும்போது யாரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட். இந்த ஆஸ்பெக்ட்ஸை வச்சு தான் 63 ஜெண்டர்ஸை வகைப்படுத்தியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச மூணு ஜெண்டர்ஸ் இருக்குது, மேல், ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர். இதுலேயே பல வகை இருக்குது. 9 வகையான மேன் ஜெண்டர் இருக்குது, 9 வகையான விமன் ஜெண்டர் இருக்குது, அண்ட் 45 வகையான டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்குது. 63 ஜெண்டர்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், சில ஜெண்டர்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். LGBTQ, இதை சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறோம். எல் ஃபார் லெஸ்பியன், ஒரு பெண் இன்னொரு பெண் கூட செக்ஸில் ஈடுபடுற ஜெண்டர் தான் லெஸ்பியன். ஜி ஃபார் கே, ஒரு ஆண் இன்னொரு ஆண் கூட செக்ஸில் ஈடுபடுற ஜெண்டர் தான் கே. பி ஃபார் பயோசெக்ஷுவல், ஒரு பர்சன் தன்னோட ஆப்போசிட் ஜெண்டர் அண்ட் சேம் ஜெண்டர் கூட செக்ஸில் ஈடுபடுறாங்கன்னா அவங்க பயோசெக்ஷுவல். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருமே ஹோமோசாப்பியன்ஸ். ஹோமோ அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எல்லாருமே நம்ம சேம் ஜெண்டர் கூட செக்ஸில் ஈடுபட முடியும். அதை தாண்டி ஆப்போசிட் ஜெண்டர் கூடையும் செக்ஸில் ஈடுபட்டால் பயோசெக்ஷுவல் ஜெண்டர். டி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர், ஒரு ஜெண்டரில் பிறந்து வேறு ஜெண்டருக்கு மாற்றம் அடைஞ்சவங்க தான் டிரான்ஸ்ஜெண்டர். க்யூ ஃபார் குவீர் ஆர் குவெஷனிங், இதுக்கு முன்னாடி சொன்ன 4 கேட்டகரிலையுமே வராதவங்க தான் குவீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி காலம் காலமாக பேசிட்டு தாங்க இருக்கோம், பட் அந்த ஈக்குவாலிட்டியை நம்ம இன்னுமே அட்டைன் பண்ணலை. விமன் ஏதோ இருக்கிற கொஞ்சம் லாஸ்னாலையும் எஜுகேஷன்னாலையும் ஈக்குவாலிட்டியை அட்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸை மூன்றாம் பாலினத்துக்கும் கொடுக்கணும். இந்த எபிசோட் மூலமாக ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜெண்டர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ 63 ஜெண்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹியர் இஸ் ஹியருடன். செவிகளுக்கு நன்றி.